தமிழ் சயின்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து வணக்கம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய யூடியூப்பாக இருந்தாலும் சரி, நிறைய படங்களாக இருந்தாலும் சரி, அதனுடைய விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் படங்கள் அப்புறம் கிராஃபிக்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையுமே கிரீன் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரீனுக்கு வச்சு தான் வந்து ஷூட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து எடிட் பண்ணி வந்து தனக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்டை வந்து மாற்றிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எஸ் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஒரு க்ரீன் ஸ்க்ரீனை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நான் இந்த வீடியோ வந்து யூடியூப்பில் தான் வந்து டவுன்லோட் பண்ணேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ராயல்டி ஃப்ரீ, இந்த மாதிரி நிறைய ஃப்ரீ யூடியூப் வீடியோஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் பேர் வந்து ஃபில்மோரா, இதை பற்றி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் இங்கே சாம்பிள் கலர்ஸ்க்கு போகிறேன். ஸோ இங்கே ஒயிட் கலரை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை அப்படியே கீழே ட்ராக் பண்ணி எனக்கு போட்டுக்கணும். ஸோ இதை நம்ம இப்போ போட்டோம். இப்போ எனக்கு வந்து ஒன்றும் பெரிய வேலையே கிடையாது. இதில் லெஃப்ட் கிளிக் பண்ணி க்ரீன் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு மேக் பார்ட்ஸ் ஆஃப் த கிளிப் டிரான்ஸ்பெரண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இது டிரான்ஸ்பெரண்ட் ஆகணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூலை வச்சு நீங்கள் எதை வேணால் டிரான்ஸ்பெரண்ட் ஆக்கலாம். ஈவன் இது வந்து ஒரு சில பார்ட்ஸை கூட நீங்கள் டிரான்ஸ்பெரண்ட் ஆக்கலாம். நான் அந்த ஷேடோவை பார்த்தீங்கன்னா மறுபடியும் இது டிரான்ஸ்பெரண்ட் ஆயிரும். ஆனால் நம்ம ஆல்ரெடி இருந்த மாதிரியே வச்சிருந்தா ரைட், இப்போ அது வந்து டிரான்ஸ்பெரண்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு நீங்கள் வேணால் அந்த இந்த பேக்ரவுண்டை வேணால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். அப்புறம் நீங்கள் இதுக்கு நிறைய டெக்ஸ்ட் போட்டுக்கலாம். இன்னும் நீங்கள் நினச்சது வந்து இதில் செய்ய முடியும். நான் வந்து ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து இதில் ஓவர்லே பண்ணி காட்டுறேன். நம்ம சேனல் பேரையே கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு கலரை கொடுத்துக்குவோம். நம்ம இது இதுக்கேற்ற மாதிரியான கலர்னால ப்ரௌன் கலரை கொடுத்துக்கலாம். ஸோ இட்ஸ் ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ரைட், இப்போ வந்து ப்ளே பண்ணிக்கலாம் வீடியோவை. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்பிளாக வந்து ஒரு க்ரீன் ஸ்க்ரீனை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் இன் லெஸ் தேன் வந்து மினிட்ல. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு புது யூடியூபர் வந்து இந்த மாதிரி ரெக்கார்ட்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபில்மோரா சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வேணும்னா இதனுடைய மறுபடியும் வந்து இதனுடைய பேக்ரவுண்டை கூட நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள். பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன போடணுன்னு நினைக்கிறீங்களோ அதை வச்சு மாற்றலாம். ஸோ இதே டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் பாகுபலியா மாதிரியான மிகப்பெரிய படங்களுக்கு கூட வந்து செய்கிறாங்க. ஸோ அதனுடைய கான்செப்ட் வந்து ஒன்று தான், ரொம்ப சிம்பிள் க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேர்த்துங்க. இது போல் பல சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.